வணக்கம். உங்களுக்காக ராஜா அன்பிலிருந்து இந்த காணொளியில பித்தளையால் ஆன பஞ்சலோகத்திலான கிருஷ்ணர் விக்கிரகம் என்னென்ன எந்தெந்த அளவில் எந்த மாடலில் உள்ளது என்பதை பார்க்க இருக்கிறோம். வாங்க காணொளியில போயிடலாம். முதல்ல அழகிய தவழும் கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா பஞ்சலோகத்தில் ஆனது, இது ஒரு தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க பாருங்க. மயிலிறகு வைத்து கையில் வந்து லட்டு வச்சுட்டு இருக்க மாதிரி, கீழே சாஞ்சிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு அழகாக வடிவமைச்சிருக்காங்க. பஞ்சலோகத்தில் இவ்வளோ சின்னதாக அழகாக இருக்குது பாருங்க. உங்களுக்கு பார்த்தீங்களா அழகாக கால் கீழே ஊண்டிட்டு இருக்க மாதிரி பிரமாதமாக இருக்குது. இதோடைய நகை ஆபரணங்கள்லாம் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமான வேலைகள். இதெல்லாம் இதை கூட உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக செய்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் தான் தமிழ் அதாவது கவுந்துட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு கையில் வந்து வெண்ணையோட முட்டி போட்டுட்டு போறாரு. தவிழ்ந்து கொண்டு செல்கிறார் என்று சொல்லுவாங்க இல்லையா, தவிழ்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். கையில் வெண்ணெய் வைத்திருக்கிறார். ஒரு கையை கீழே ஊனிட்டு இருக்க மாதிரி ரெண்டு காலை முட்டி போட்டு பார்க்குறாரு மாதிரி இதை வடிவமைச்சிருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அடுத்தது இது ஒரு வகையான தவழும் கிருஷ்ணர். இதில் தவிழ்ந்து கொண்டு வருகிற மாதிரி கையில் வந்து லட்டு வச்சிட்ருக்கார். இதில் இதுக்கு முன்னாடி பார்த்ததில் வெண்ணெய், இது லட்டு பார்த்தீங்களா. எவ்வளோ அழகாக ஆபரணங்கள்லாம் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கண்ணுடைய பார்வை ரொம்ப கூர்மையாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது இந்த மாதிரி உங்களுக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க கிருஷ்ணர். அடுத்தது கிருஷ்ணர் வந்து தாமரை பீடத்தில் நின்று கொண்டிருக்கும் மாதிரி அமைச்சிருக்காங்க. இது இதெல்லாமே உங்களுக்கு ஆன்டி ஃபினிஷிங் பிராஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஆன்டி ஃபினிஷிங். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதோடைய வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப அசுத்தலாக இருக்கும் உங்களுக்கு. தலையில் மயிலிறகு வச்சுருக்கோம். இது மயிலிறகு கூட அழகாக உங்களுக்கு அந்த டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். புல்லாங்கல் ஊதி கொண்டிருக்கிற மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க. தாமரை பீடத்தில் நின்றுட்டு இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்னும் கொஞ்சம் பெருசாக கிருஷ்ணர் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சிறப்பாக இருக்குது பாருங்கள். மயிலிறகு புல்லாங்கல் ஊதி கொண்டிருக்கிற மாதிரி ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பாக ஒரு கிருஷ்ணர் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க. பார்க்குறதுக்கு ராதை கிருஷ்ணர் ராதையோடு இருக்க மாதிரி ஒரு கிருஷ்ணர். பசுவோட கிருஷ்ணர் இருக்கார். பின்னாடி மயில் பார்த்தீங்களா, மயில் தோகையை விரிச்சிக்கிட்டு ஆடுற மாதிரி உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மயில் மரத்தில் மயில் உக்காண்டிருக்க மாதிரியும் ஒரு கிளையில் வந்து உங்களுக்கு பறவைகள் உக்காந்துட்டு இருக்க மாதிரியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது மயில் வந்து மின்னாடி கிளைகளில் உக்காந்து தோகையை விரித்து கொண்டு இருக்கிற மாதிரி ரம்மியமாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் இந்த கிருஷ்ணர். ராஜா ஆன்மீகம் 843 காந்தி ரோடு தேரடி அருகில் காஞ்சிபுரம்.